தூத்துக்குடி திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலால் மேயர் ஜெகன் பெரியசாமி படம் இல்லாமல் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அக்காவும் அமைச்சருமான கீதா ஜீவனுக்கும் தம்பி ஜெகன் பெரியசாமிக்கும் இடையேயான அக்கப்போர் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட திமுகவில் கருணாநிதியின் முரட்டு பக்தன் ஐ பெரியசாமி மரணத்திற்கு பின் திரும்பிய பக்கமெல்லாம் கோஷ்டி பூசல் உருவாகிவிட்டது. முதல்வரின் தங்கை கனிமொழி கோஷ்டி, அமைச்சர் கீதா ஜீவன் கோஷ்டி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோஷ்டி, மேயர் ஜெகன் பெரியசாமி கோஷ்டி என கோஷ்டிக்கு பஞ்சமில்லாத தூத்துக்குடி மாவட்ட திமுகவில் நானும் கோதாவில் இருக்கிறேன் என களத்தில் குதித்துள்ளார் மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவிய வழக்கறிஞர் ஜோயல். சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பில் மாஸ்க் காட்டிய ஜோயலை பார்த்து மற்ற கோஷ்டிகளைச் சேர்ந்தவர்கள் காதில் புகை வந்து கிடப்பதாக தூத்துக்குடி மாவட்ட உடன்பிறப்புகள் உதார்விட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட 192 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் கே என் நேருவை வரவேற்று திமுகவினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் சார்பில் நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியில் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, கனிமொழி எம்பி, அமைச்சர்கள் கே என் நேரு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போஸ்டரில் எங்குமே மருந்துக்கு கூட மேயர் ஜெகன் பெரியசாமியின் பெயர் புகைப்படம் இடம்பெறாததால் தம்பியின் விசுவாசிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதற்கு காரணம் அக்கா கீதா ஜீவன்தான் என தம்பியின் தளபதிகள் கண்ணை கசக்கி வருகின்றனர். அமைச்சர் கீதா ஜீவனின் எண்ணத்தை புரிந்து செயல்படும் அவரது ஆதரவாளரான மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் போஸ்டரில் மேயர் ஜெகன் பெரியசாமியின் படத்தை தவிர்த்துவிட்டதாக ஜெகனின் விசுவாசிகள் புலம்பி வருகின்றனர். அத்துடன் இல்லாமல் தம்பியின் புகைப்படம் இல்லாமல் மாநகரில் போஸ்டரா என கொதித்த அவரது ஆதரவாளர்கள் நகர் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டரில் இருந்து அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் படங்களை பிடித்து தங்களது விசுவாசத்தை காட்டி வருகின்றனர். மொத்தத்தில் உப்புக்கு பெயர் போன நகரில் உடன்பிறப்புகளின் கோஷ்டி பூசலால் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் கனிமொழி எம்பி கதி கலங்கி நிற்பதாக கூறப்படுகிறது.